ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பு திருச்சபை மக்களுக்கு அன்பான வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு இம்மட்டுமாக இந்த ஜூலை மாதம் 2 வரை நம்மை நடத்தின ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இல்லங்களிலே ஆங்காங்கே அமர்ந்தவாறே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி கர்த்தர் தாமே தொடர்ந்து நன்மையில் நிரப்பும்படி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று இந்த நாளிலே சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவருக்குள் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி களி கூர்ந்திருக்கும்படி கர்த்தரங்களை பாராட்டி வந்த பாதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜூலை மாதத்திலும் 2 வாரத்திலே ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நாளிலும் இறை மக்களை தெய்வீகத்தில் மேம்படுத்துதல் என்ற தலைப்பிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி செய்யவும் ஆண்டவரே உம்முடைய கட்டளையை கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு நடக்கவும் கர்த்தர் தாமே எங்களுக்கு தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த வாரத்தின் சுருக்க ஜபம், ஞானத்தின் ஊற்றாகிய கடவுளே, உமது மக்கள் உம்மை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு உம்மை பல நிலைகளில் வெளிப்படுத்தியிருக்கிறீர். எங்கள் பிள்ளைகள் திருமறை சத்தியங்களை விருப்பத்துடன் படிப்பதற்கு நாங்கள் எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதியும், உமது ஞானத்துடன் வாழவும் உமது சாயலை எல்லா இடங்களில் வெளிப்படுத்தவும் எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை கண்மலையில் மெய்து வீட்டை கட்டியிருக்கிற புத்தியுள்ளவர்களைப் போல இவ்வுலகில் செயல்பட உதவி செய்தரல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியருடன் ஒரே கடவுளாக இப்பொழுதும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோட வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நாம் யாவரும் கிறிஸ்து சபை பாமாலை பாடல் பாடுவோம். பாமாலை 306, தூய்மை பெற நாடு கர்த்தர் பாதமே.
இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 6 வசனங்கள் 1-17. உபாகமம் 6 வசனங்கள் 1-17. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரித்து போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாத படிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறாரே. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கர்த்தாய் கை கொள்வீர்களாக என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2 வேத பாடம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4 7 முதல் 16 வசனம் வரை அடங்கிய வேத வசனங்களை கேளுங்கள். எபேசியர் 4:7 முதல் 16 வசனங்கள் முடிய. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னமே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினோருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமும் ஆகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார்.
அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தந்தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கேதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 7:24-29. மத்தேயு 7:24-29. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருமெல்லம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்திருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருமெல்லம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினபோது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரைப் போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. மகிழ்விக்கும் மன்னா, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119:92. எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்வோம், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119:92. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்தியிருக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் ஆண்டவரே நல்ல ஒரு ஆராதனையிலே காணொலி மூலமாக நாங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற தேவை பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை நாங்கள் ஆண்டவரே திருச்சபையாக சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கிற காலங்கள் மாறி இந்த கொடிய தொற்று நோயினாலே நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே இருந்து காணொலி மூலமாக எங்களுடைய ஆராதனைகளிலே பங்கு பெறக்கூடிய ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே சீக்கிரமாக இந்த தொற்று நோய் உலகமெங்கும் ஆண்டவரே அழிந்து போகத்தக்கதாக உலகமெங்கும் உம்முடைய மக்கள் திருச்சபைகளுக்கு சென்று ஆராதிக்க முடியாத இருக்கின்ற சூழ்நிலை மாறத்தக்கதாக தேவரிதாமே கிருபையாய் இறங்கி ஆண்டவரே இந்த தொற்று நோயை இந்த கிருமிகளை முற்றுமாக நீர் நாசப்படுத்தி அழித்து ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் சேமத்தையும் எல்லா தேசங்களுக்கும் நீர் தந்து நாங்கள் மீண்டும் ஆயமுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் திருச்சபையாக சகோதர சகோதரிகளாக ஆண்டவரே நண்பர்களாக உற்றார் உறவினர்களாக உம்முடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாக தேவரி கிருபை பாராட்டம் வாய்க்கின்றோம். அதற்காக நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆலயத்தை நாங்கள் ஆண்டவரே வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். தாவீது சொன்னது போல 1000 நாட்களை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் உம்முடைய ஆலயத்தின் வாசப்படியிலே நான் காத்திருக்கிறதை வாஞ்சிக்கிறேன் என்று சொன்னது போல நாங்கள் ஆண்டவரே ஆலயத்திலே வந்து தொழுது கொள்வதற்காக நாங்கள் வாஞ்சித்துக் கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய வாஞ்சைகளை எங்கள் இருதயத்தின் விருப்பங்களையும் சீக்கிரமாய் நிறைவேற்றவன்மாக்கிறோம். இந்த நோயை முற்றிலுமாய் நீரை அழித்து போட்டு அகற்றி போட்டு நாங்கள் நம்முடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் உண்மை தொழுது கொள்ள தேவிருக்கிறவே பாராட்டமாக்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த காணொலி மூலமாக நாங்கள் கலந்து கொள்கின்ற இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், நன்றி செலுத்தியிருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது உங்களுடைய ஆவியானதாமே எங்கள் மத்தியில் கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் சரியாக தியானித்து அந்த சத்தியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரப்போற நாட்களிலே கடைபிடிக்கத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டமாய் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும்
நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கிற தலைப்பு எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட், இறை மக்களை தயார்படுத்துதல் அல்லது இறை மக்களை திறம்பட செய்தல் என்று நாம் சொல்லலாம். ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வுக்காக, ஒரு பரிசுத்தமான ஒழுக்கமான வாழ்வுக்கென்று இறை மக்களாகிய நம்மை தயார்படுத்துதல் என்பது இந்த தலைப்பின் அர்த்தமாக இருக்கிறது. நாம் ஒரு நல்ல ஜீவியம் ஜீவிக்க வேண்டும், ஆண்டவருக்கேற்ற ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நான் உன் தேவனாயிருக்கிறேன், நீ என் ஜனமாய் இருந்து என்னுடைய கற்பனைகளை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் அப்பொழுது உனக்கு உன்னுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை ஒரு பரிசுத்தமான ஒழுக்கமான நல்ல ஒரு ஜீவியத்தை வாழும்படியாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படிப்பட்ட ஜீவியம் வாழ வேண்டும், அதற்கு நம்மை தயார்படுத்த வேண்டும். இன்றைக்கு வந்து இந்த ஓய்வு நாளை இதை தியாலஜிக்கல் எஜுகேஷன் சண்டே என்றும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இறையியல் கல்வியின் ஞாயிறாக இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை அழைத்திருக்கிறார், பெரியோரை அழைத்திருக்கிறார், பெற்றோர்களை அழைத்திருக்கிறார், ஆசாரியர்களை அழைத்திருக்கிறார், ஆசிரியர்களை அழைத்திருக்கிறார், அநேக ஊழியக்காரர்கள் சுவிசேஷர்களை அழைத்திருக்கிறார், அப்போஸ்தலர்களை அழைத்திருக்கிறார், மேய்ப்பர்களாக அழைத்திருக்கிறார். இப்படி பலரை அழைத்து ஆண்டவர் நமக்கு போதிக்கும்படியாக, நம்மை ஒரு ஒழுக்கமான ஜீவியம் ஜீவிக்கும்படியாக, போதிக்கும்படியாக ஆண்டவர் அவர்களை அழைத்து நமக்கு அவர் போதிக்கிறார். ஆகவே பெற்றோராகிய நமக்கும், பெரியவர்களுக்கும், குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கும், திருச்சபையிலே இருக்கிற நம்முடைய ஆயர்மார்களுக்கும், ஊழியர்களுக்கும், சுவிசேஷர்களுக்கும், அப்போஸ்தலர்களுக்கும், இன்னும் அநேக கடவுளுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிற அநேக மக்கள், இறைப்பணி செய்கின்ற அநேக மக்கள், இறைப்பணியாளர்கள் அநேக மக்கள், அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பொறுப்பும் கொடுத்திருக்கிறது. நாமும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை கேட்டு இறைப்பணி செய்கிறவர்களாக நாமும் செல்ல வேண்டும் என்ற அழைப்பு நமக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் அதை சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமறை முழுவதுமே ஒரு ஒரு வேளையை நாம் சொல்லலாம் என்றால், திருமறையே இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதற்கென்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆதியிலே நம்மை மிகவும் சிறப்பாக படைத்தாலும் கீழ்ப்படியாமல் இன்னும் மீறுதலினாலே மனிதன் விழுந்து போனான். மனு குலத்தை மீட்கும்படியாக ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனையும் தந்தார். அவற்றையும் அவன் புறம்பே தள்ளின பொழுது ஆண்டவரே இந்த உலகத்தில் இயேசுவின் வடிவத்திலே ஞானமாக இறை வார்த்தையாக உலகில் வெளிப்பட்டு அந்த இறை வார்த்தையானவர் ஒவ்வொருவரையும் சந்தித்து இந்த சத்தியத்தை நமக்கு போதித்து அதன் மூலமாய் நம்மை ஒழுக்கமுள்ளவர்களாக, நல்ல கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்கிறவர்களாக, கடவுளுக்கேற்ற ஜீவியம் ஜீவிக்கிறவர்களாக அவர் நமக்கு போதித்திருக்கிறார். அவர் விட்டு சென்றவர்களை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்க முடியும். ஆகவே இந்த நாளிலும் நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கண்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமணி முழுவதும் இந்த போதனைகளை நாம் பார்க்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை இப்படிப்பட்ட போதனைகள் நிறைந்திருக்கிறது. ஆகவே போதிக்கப்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், போதிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திலிருந்து தரப்பட்டிருக்கிற மூன்று திருமறை பகுதிகளின் அடிப்படையில் மூன்று காரியங்களை நான் மிகவும் சுருக்கமாக நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக, பெற்றோர் மற்றும் பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு போதித்து அவர்களை தயார்படுத்த வேண்டும் அல்லது அவர்களை நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கென்று திறம்பட செய்ய வேண்டும் என்பது திருமறையினுடைய போதனையாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது பழைய ஏற்பாட்டு பகுதி உபாகமம் புஸ்தகம் 6:7 உள்ள சில வசனங்களை அங்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே நமக்கு மிகவும் சிறப்பாக சொல்லியிருப்ப அந்த அதிகாரம் முழுவதுமே இதை சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கு. ஆண்டவர் இஸ்ரவேலரை அழைத்து அவர்களுக்கு தன்னுடைய கற்பனைகளை கொடுத்து, நான் எகிப்திலிருந்து உன்னை நான் ஓங்கிய புயத்தினாரை நான் அழைத்து வந்திருக்கிறேன், உங்களுடைய முற்பிதாக்கள் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன், ஆனால் நீங்கள் என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கற்பனைகளை போதிக்க வேண்டும். அவர்கள் உட்கார்ந்திருக்க பொழுதும், எழுந்திருக்க பொழுதும், வெளியே செல்கின்ற பொழுதும், எல்லா இடங்களிலும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும்,
என்றும் சொல்லி அதை அவர்கள் கைகளிலே கட்டி கொள்ளும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் நெற்றியிலே அது எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வீட்டின் வாசலில் நிலைகளிலே அவர்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியெல்லாம் அது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறதுடைய காரணம் என்னவென்றால், கடவுளுடைய கற்பனைகளை, கட்டளைகளை, வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது பெற்றோருக்கு அதை குறித்து போதிக்கின்ற பொறுப்பை அங்கு மோசே அவர்களுக்கு அங்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மோசே அழைத்து இன்றைக்கு நீ அவர்களிடத்தில் சொல்லு என்று சொல்லி, மோசே அழைத்து அவர்களுக்கு சொல்லி, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு இதை நீங்கள் போதிக்க வேண்டும். உங்களுடைய வரலாறு, எகிப்திலே அடிமத்தன வீட்டிலிருந்து ஆண்டவர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அழைத்து வந்தார். உங்களுக்கு இந்த கற்பனைகளை தந்திருக்கிறார். இவர்களை நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தமாகிய, உங்களுக்கு முற்பிதாக்கள் கொடுத்த வாக்கு தத்தமாகிய அந்த பாலும் தேனும் ஓடுகின்ற நாட்டை தருவேன். நட்டாத மரத்தையும் கட்டாத வீடுகளிலும் நீங்கள் குடியிருப்பீர்கள் என்று அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த மாதிரி அவர்கள் அங்கு போதிப்பதை வலியுறுத்துகிறார்கள். ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த போர்களை அநேகர் மடிந்து போனார்கள். ஆகவே நாடு முழுவதும் குழப்பம், யாரும் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. இப்பொழுது இந்த நோயினாலே இருக்கக்கூடியது விட மிகவும் கடுமையான போரினாலே ஏற்பட்ட சூழல். ஆகவே அப்படிப்பட்ட சூழலிலே ஒரு இடத்திலே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பெண்மணி அங்கு தொடர்ந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா சொந்த ஊருக்கு வந்தார். சொந்த ஊரிலே அவருடைய தகப்பனார் மறித்து போனார். அவருடைய நண்பர் ஒருவருடைய வீட்டிலே ஒரு அறையிலே தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கு தங்கி அந்த இடத்திலே அவர் இருந்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று விமானங்கள் வரும், குண்டுகளை பொழிந்து விட்டு செல்லும். அப்படி ஒரு நாள் திடீரென்று விமானம் வந்து குண்டுகளை போடுகின்ற பொழுது அங்கு அநேகர் பாதிக்கப்பட்டு போனார். சிலர் இறந்து போனார்கள், அநேக பேர் காயம்பட்டு போனார். அப்படி ஒரு சிறு பிள்ளையை அவருடைய வீட்டிற்கு வாசலுக்கு முன்பாக காயம்பட்டு கிடக்கிறதை பார்த்தார். அவள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை, வேகமாக சென்று அவளை உள்ளே அப்படி இழுத்து கொண்டு வந்து விட்டார். வந்து காயமட்டு இருந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த பெண்ணை அவளுக்கு இருந்த மருந்துகளை வைத்து, துணிகளை வைத்து, பஞ்சுகளை வைத்து அந்த காயத்தை எல்லாம், ரத்தத்தை எல்லாம் துடைத்து அவளுடைய வீட்டுக்குள்ளே அந்த அறைக்குள்ளாகவே அவளுக்கு முடிந்த அளவுக்கு அவள் வைத்தியம் பார்த்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சுகப்படுத்தினாள். மெதுவாக அவளும் சுகமடைந்தாள். இவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனாலே அவள் அந்த நாட்களிலே, அவள் சுகமடைய நாட்களிலே, அந்த போரும் நடந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவளுக்கு நல்ல கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு ஆங்கில ஆசிரியராக இருந்தாலும் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தார். அதோடு சேர்ந்து வேற பாடங்களையும் அவள் ஆசிரியராக இருந்தனாலே அவளுக்கு நல்ல ஒரு பாடங்களை கற்றுக் கொடுத்தார். நல்ல வாழ்க்கை முறையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தார். சில நாட்களிலே போர் முடிந்தது, மீண்டுமாக சகஜமான நிலை திரும்பியது. ஆகவே இப்பொழுது அவள் திரும்பி அந்த ஊருக்கு சென்று அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது அவளிடத்தில் கேட்டாள், அந்த சிறு பெண்ணிடத்திலே கேட்டாள், நீ என்னுடன் வருகிறாயா, நான் உன்னை வைத்து பராமரிக்கிறேன், படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி அந்த சிறு பெண் சொன்னால், இல்லை, நான் என் ஊருக்கு செல்கிறேன், என் பெற்றோரை தேடிச் செல்கிறேன், உறவினர்களை தேடிச் செல்கிறேன் என்று அவள் ஆசைப்பட்டாள். ஆகவே அவளை அந்த விதமாக செல்லும்படியாக, பத்திரமாக செல்லும்படியாக அவளை அனுப்பி வைத்துவிட்டு இந்த பெண்மணி தன்னுடைய இடத்திற்கு வந்து இந்த வேலையிலே அவள் சேர்ந்து கொண்டார். பல ஆண்டுகள் ஆனது, வேலை பார்த்து ஓய்வு பெற்று விட்டார். ஓய்வு பெற்ற பிறகு அவள் வழக்கமாக வாக்கிங் செல்வது உண்டு. போயிட்டு வந்து அங்கே வீட்டில் ஹாலில் இருக்கிற நியூஸ் பேப்பரை, காஃபி ஒன்று போட்டு குளிச்சுட்டு நியூஸ் பேப்பரை படிக்கிறது உண்டு. ஆகவே அவர் அந்த விதமாக காஃபி ஒன்று போட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், காஃபியை குளிச்சுட்டு இருக்கும்போது நியூஸ் பேப்பர் டீபாய் மேலே இருக்குது. அப்படி அதை காஃபியை குடிச்சுட்டு நியூஸ் பேப்பரை அப்படி பார்த்தா பெரிய ஒரு படம். அந்த படம் வந்து அந்த நாட்டினுடைய எஜுகேஷன் மினிஸ்டர், அந்த கல்வி அமைச்சருடைய படமாக இருந்தது. அதை அந்த பெண்மணி சற்று நேரம் உற்று பார்த்த பொழுது, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று அதை எடுத்து அருகாமையில் வைத்து பார்க்கின்ற பொழுது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது தான் அந்த போர்க்காலத்திலே குண்டடிபட்டு கிடந்த அந்த ஒரு பெண்மணி பிள்ளையை எடுத்து அவளுக்கு சுகப்படுத்தி அவளுக்கு கல்வி கொடுத்து கற்றுக் கொடுத்த அந்த சிறு பிள்ளை தான் வளர்ந்து அவள் சென்ற ஊரிலே மேற்கொண்டு படித்து அந்த நாட்டினுடைய பெரிய கல்வி அமைச்சராக வந்து அந்த நாட்டினுடைய கல்வி திட்டங்களை தீட்டுகின்ற ஒரு பெரிய பெண்மணியாக. அப்படி என்றால் அந்த பெண்மணி போதித்ததின் நிமித்தம் அவளுடைய வாழ்வு மாற்றப்பட்டு அநேகருக்கு போதிக்கின்ற, அநேகருக்கு
நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல காரியங்களை போதிக்கின்ற நிறுவனங்களை உருவாக்குகின்ற அரசின் மூலமாகவே நல்ல திட்டங்களை உண்டாக்குகின்ற ஒரு பெண்மணியாக அவர் மாறினார். அப்படித்தான் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி இங்கு இந்த பழைய பாட்டு பகுதியில் உபாகமத்தில் ஆண்டவர் மோசே அழைத்து இங்கே அவனுடைய இஸ்ரவேலுடைய பெற்றோர்களுக்கு சொல்லு, தாம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி இந்த கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும். நான் உங்களை எதிர்த்தேன், அடிமைத்தனத்திலிருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து என்னுடைய ஓங்கிய பலத்த கையினாலே நான் அழைத்து வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு முற்பதாக கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன். நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, அநேக பண்டிகைகள் மூலமாகவும் அவர்களுக்கு கற்றுத்தரும். பஸ்கா பண்டிகை அனுசரிப்பதன் மூலமாக அந்த எகிப்தியின் பழைய கசப்பான வாழ்விலிருந்து ஆண்டவர் விடுதலை. பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஆட்டின் ரத்தத்தை அவருடைய வீட்டினுடைய நிலைக்காரர்களிலே தெளித்ததுனால தான் சங்காரத்துவன் கடந்து போனான். பாஸ் ஓவர் காலகட்டத்தில் கூட இந்த கொரோனா, இட் ஹாஸ் டு பாஸ் ஓவர் அவர் ஓன் ஹவுஸ். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மையில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அவருடைய போதனையின்படி நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து, வியாதியிலிருந்து காக்கிறவராக இருக்கிறார். ஆகவே உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, பஸ்கா பண்டிகை அனுசரி புளிப்பினால் அப்பம் பண்டிகை. எப்படி உன்னுடைய மூதாதையர்கள் அங்கே அப்பம் புளிக்க வைத்த மாவில அப்பம் செய்ய முடியாமல் வேக வேகமாக வந்து புளிப்பில்லாத அப்பத்தை தொட்டு செய்து அதை கடித்து கடினப்பட்டு திருப்பி மீண்டும் சீக்கிரமாக ஓடி போயிடணும். பாவம் மாவை பிசைஞ்சு புளிக்க வைக்கக்கூட நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கடினம், மேலோட்டிகள் அடித்து அவருடைய வேலைகள் வாங்கணும். மாவை புளிக்க வைத்து சாப்பிடக்கூடிய டைம் இல்லை. நம்ம கூடார பண்டிகை கொசுக்கடியில் உள்ள போய் படுத்திருக்கோம். இப்போ கேட்கணும், மகன் ஏன் எங்கே படுத்துருக்கோம், நல்ல வீடு இருக்க, உன்னுடைய மூதாதையர்கள் அப்படி செல்வந்தமான வீடுகளிலே வாழவில்லை, கூடாரங்களிலே கொசுக்கடியிலே பாம்புகடியிலெல்லாம் இருந்தாங்க என்பதை சொல்லிக் கொடு. உன்னுடைய தேவன் உன்னை இந்த விதமாக நடத்தி பாலும் தினம் ஒழுகின்ற நாட்டை அடையச் செய்தார். ஆகவே அவருடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும் என்று இன்றைக்கும் நாம் பெற்றோர்கள், பெரியவர்கள் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். ஆகவே நாம் அப்படிப்பட்ட போதிக்கவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த பழைய வாழ்வை விட்டு புதிய வாழ்வு நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும். அதற்காக அவர்கள் அவர் ஆண்டவர்கள் ஊழியர்களை கொண்டு நமக்கு போதித்து நம்மை தயார்படுத்துகிறார். நாம் அடுத்த திருமறை பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிற எபேசியர் 4 அதிகாரம், அந்த 4 அதிகாரத்தில் சில வசனங்கள் அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. 4 அதிகாரம் 7-16 அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் அவர்களை மேய்ப்பர்களாகவும் அவர்களை ஊழியக்காரர்களாகவும் அவர் அழைத்திருக்கிறார் என்று. ஆகவே இன்றைக்கு கடவுளுடைய ஊழியத்தை செய்கின்ற போதகர்கள், அப்போஸ்தலர்கள், அவருடைய சுவிசேஷர்கள் அனைவரும் இப்பொழுது இந்த போதிக்கின்ற பணியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஆசாரியர்களைப் போல இன்றைக்கு அவர்களுக்கு நாம் நமக்கு அவர்கள் போதிக்கின்றவர்களாக அவர் இருக்கிறார். அவர்கள் நமக்கு போதிக்க வேண்டும். எப்படி போதிக்க வேண்டும்? அந்த பழைய வாழ்வு, இவை எபேசி மாட்டார், இந்த மக்கள் முன்பு நீங்கள் துன்மார்க்கம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருக்கிற, ஆனால் இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்ற பிறகு புதிய வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும். அந்த பழைய மனிதனை களைந்து போட்டு தேவ சாயலான புதிய மனிதனை கருத்து கொண்டு புதிய வாழ்வுக்குள்ளாக வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆகவே நாமும் புதிய வாழ்வுக்குள்ளாக ஒரு முற்றிலுமாக மாற்றப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப், அப்படிப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டியாக 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவரெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படிப்பட்ட புதிய சிருஷ்டியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றி கொண்ட பிறகு புதிய வாழ்வுக்குள்ளாக வர வேண்டும். நம்முடைய வாழ்வு புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும். நாம் மாற்றப்பட வேண்டும். மிஸ்ஸிஸ் தாம்சன் என்று ஒரு ஆசிரியர் இருந்தார். 5 வகுப்பிலே ஒரு மாணவன் இருந்தான். அவன் பேர் தியோடர். அவனை பார்த்தாலே பிடிக்காது அந்த ஆசிரியருக்கு. எல்லாரும் குட் மார்னிங் போட்டால் இவன் குட் மார்னிங் போட்டால் அது பிடிக்காது. அந்த வகுப்பில் நுழையும் போதே இவன் குட் மார்னிங் வெறுக்கிற மாதிரி இந்த அம்மா வரும். ஏன்னு கேட்டால் ஒன்றும் படிக்க மாட்டேன், ஒரு இதுவும் என்ன அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டான், ரொம்ப மோசமாக இருக்கான். அப்புறம் இந்த அம்மாவுக்கு என்னென்னா இப்படி இருக்கிறானேன்னு தெரியாமல் போய் ஆஃபீஸில் போய் இவன் பழைய வகுப்புலாம் எப்படி படிச்சிருக்கான்னு சொல்லி ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தாங்க. 1 கிளாஸில் பார்த்தா பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நல்லா படிச்சிருக்கிறான். 2 கிளாஸ்லேயும் பயங்கர. 3 கிளாஸில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் குறையுது. அந்த 3 கிளாஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சிக்காகிறாங்க. அப்படியே 4 கிளாஸ் பார்க்கும்போது அவன் வந்து இன்னும் மோசமாகி 5 வகுப்பு வருகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கேன்சரில் இறந்துட்டாங்க. அதனால அவன் அம்மாவை இழந்ததுனால அப்படி இருக்கிறான் அப்படின்றத அந்த அம்மா தெரிந்த பிறகு அவனிடத்தில் அதிகமாக பாசம் காண்பிக்க ஆரம்பித்தார்கள். அப்படியே அவனை கூப்பிட்டு, நீ பயப்படாத, வருத்தப்படாத,
நம்முடைய பணியை நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய புத்திமுறைகளை சொல்லி அவனை அன்பாக அரவணைத்து அவனுக்கு போதிக்க ஆரம்பித்தார். ஆகவே அவன் அந்த அன்புக்கு பிறகு மிகவும் சிறப்பாக படிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் கடைசி வகுப்பு வருகின்ற பொழுது எல்லாரும் டீச்சருக்கு கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ எல்லாரும் நல்ல நல்ல டப்பாவெல்லாம் அழகான பேப்பர் ரேப்பர்ஸ்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ இவனை டெடி அவன் பேர் தோழர் வந்து டெடின்னு சொல்லுவாங்க. டெடி வந்து எப்படியும் வழக்கம் போல் ஒரு மாதிரி தான் கொண்டு வரேன் பார்த்தா சும்மா பழைய பேப்பரில் பொதிஞ்சு கொண்டு வந்திருந்தான். அப்புறம் எல்லாரையும் வாங்கிட்டு அந்த மிஸ்ஸஸ் தாம்சன் டீச்சருக்கு தெரியும் டெடியுடைய கிஃப்ட்டு கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து திறந்து பார்த்தா அதில் வந்து ஒரு பேங்கட் ஒரு வளையல் கல்லாம் சில கல் விழுந்துருச்சு பழைய வளையல் அது நல்லா தெரியுது யாருடைய வளையலாக இருக்கும் அவங்க அம்மா வளையல். அடுத்து ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் சென்ட் பாட்டில் பாதி தான் இருக்குது மீளவுள்ள பாதி முடிஞ்சிருக்கு அதுவும் யாராவது அவங்க அம்மா யூஸ் பண்ண சென்ட் பாட்டில் ரெண்டையும் கொண்டு வந்து அவன் கொடுத்துருக்கான். தாம்சனுக்கு தெரிஞ்சிருச்சு தான் அம்மா சாணத்தில் நான் நம்மளை இப்போ நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை மிகவும் அன்பாக ஏற்றுக்கொண்டு அவனிடத்தில் மிகவும் அன்பாக பேசினார்கள். அதுக்கு பிறகு அவன் வேற பள்ளிக்கூடத்துக்கு போனான். படிப்பா அங்கேருந்து கடிதங்கள் எழுதுவான் நான் இப்படி படித்திருக்கேன் அப்படி படித்திருக்கேன். யூனிவர்சிட்டி போனான் மெடிக்கல் காலேஜுக்கு போனான் பெரிய டாக்டர் ஆகிட்டான். கொஞ்சம் நாள் கழிச்சிச்சு மேரேஜ் இன்விடேஷன் வந்துச்சு திறந்து பார்த்தா டெடியுடைய வெட்டிங் ஒரு டாக்டரே கல்யாணம் பண்ணுறான். அதுக்கு கட்டாயம் மிஸ்ஸஸ் தாம்சன் நீங்கள் எப்படியும் வரணும்னு சொல்லியிருந்தேன். அதுவே அந்த நாள் வந்தது மிஸ்ஸஸ் தாம்சன் புறப்பட்டு போனார்கள். திருச்சி அந்த திருமண நடைபெற திருச்சிக்குள்ளாக போனாங்க. போனால் அவங்கள அழைத்து கொண்டு போய் டெடி இங்கே தான் உங்களை உட்கார சொல்லியிருக்காங்க எந்த இடம்னா தான் அம்மா உட்கார இடம்னு பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளை உட்கார வைக்க அம்மா உட்கார இடம்ன்ற அந்த இடத்துல கொண்டு போய் அவங்கள உட்கார வச்சான். அவங்களுக்கு விளங்கிருச்சு தன்னை அம்மான்னு இன்னும் தொடர்ந்து நினச்சி கல்யாணம் வரைக்கும் நம்மளை நினச்சிருக்கான்னு சொல்லி கல்யாணம் மிகவும் சிறப்பாக நடந்தது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தாம்சன் அவங்கிட்ட வந்தான் டெடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டான். மிஸ்ஸஸ் தாம்சன் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல விதமாக எனக்கு அன்பு பாராட்டி எனக்கு நீங்கள் போதிக்கிறானா என்னை புரிந்து கொண்டு என்னை வாழ்க்கையை புரிந்து கொண்டு என்னுடைய இழப்பை புரிந்து கொண்டு தாயாரை இழந்ததை புரிந்து கொண்டு நான் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் அன்பு பாராட்டி எனக்கு போதித்து என்னை படிக்க வைக்கிறானா நீங்கள் இஃப் யூ நாட் ஹவ் இன்டர்வீன் மை லைஃப் ஐ வுட் நாட் பீன் லைக் திஸ். ஆனால் தாம்சன் சொன்னாங்க இல்லை டெடி நீ என்னுடைய மாணவனாக வரலன்னா நாங்களும் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்திருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் ஒரு ஆசிரியர் மிகவும் சிறப்பாக போதித்ததுனாலே அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்து போதித்ததுனாலே ஒருவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு ஒரு பெரிய மருத்துவராகி அநேகருக்கு மருத்துவம் செய்கின்ற அநேகருக்கு நல்ல காரியங்களை செய்கிறவராக இப்படித்தான் நம்முடைய போதனைகள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் போதித்து நம்முடைய பிள்ளைகள் திருச்சபை பிள்ளைகள் திருச்சபை குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் முழுவதுமாக மாற்றப்பட்டு புதிய சிருஷ்டிகளாக கிறிஸ்துக்குள் இருக்கின்ற பொழுது புதிய சிருஷ்டாரர்கள் எல்லாம் பழையவர்களெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின என்ற புதிய வாழ்வுக்கென்று நம்ம ஆக இந்த புதிய வாழ்வுக்கென்று ஆயத்தப்படுதல் தயார்படுத்தல் திறம்பட செய்தல் இங்கு நிறைவேறுகிறது. அதைத்தான் அப்போஸ் நான் இப்போ பேசி பதுக்கு சபைக்கு சொல்றாரு. நிறைய பேர் ஆண்டவர் அழைத்து ஒவ்வொருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருவது அப்போஸ்தலராக தீர்க்க தரிசிகளாக போதவர்களாக மேய்ப்பர்களாக உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் போய் மக்களுக்கு போதியுங்கள் என்று சொல்லி அப்படிதான் திருச்சபைக்கு நம்முடைய போதவர்கள் நம்முடைய ஆயர்மார்கள் நம்முடைய ஊழியக்காரர்கள் செய்கிறார்கள். நாம் அதன்படி கேட்டு டெடி மாறின மாதிரி நம்ம மாறணும். ஆகவே நம் வாழ்வு மாறணும் இது மிகவும் அவசியம். மூன்றாவது திருமறை பகுதி என்னவென்றால் சுவிசேஷ திருமறை பகுதி சுவிசேஷ பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:24-29. இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா நாம் போதனைகளை கேட்டு தயார் நிலை அடைந்து அல்லது திறம்படக்கூடிய நிலையை நாம் அடைந்து செயல்பாட்டில் நாம் அதை காண்பிக்க வேண்டும். முதல் பெற்றோரை அழைத்திருக்கிறார் பெரியவர்கள் அழைத்திருக்கிறார் குடும்பத்தில் உள்ளவர்கள் அழைத்து பிள்ளைகளுக்கு போதியுங்கள் கற்பனைகளை சொல்லுங்கள் கடந்து வந்த வாழ்க்கை வரலாறை சொல்லுங்கள். முற்பிதாக்கள் உங்களை தாத்தா பாட்டிமார் முற்பிதாக்கள் உங்கள் பெற்றோர்கள் எப்படி நடந்து வந்தார்கள் அப்படி விசுவாச வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. அதில் உங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய பெற்றோர் இந்த சுவிசேஷம் நம்மை சந்திருக்கிறா விட்டால் நம்முடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கிறோம் என்று பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றோர் சொல்லிக் கொடுங்கள். பண்டிகையின் மூலமாக அவர் சொல்லிக் கொடுத்தது போல அடுத்து ஆயர்களை அழைத்திருக்கிறார் அப்போஸ்தலர்களை அழைத்திருக்கிறார் அவர் வந்து மேய்ப்பர்களாக அழைத்திருக்கிறார் போதிக்கும்படியாக போதவர்களை அழைத்திருக்கிறார் சுவிசேஷர்களை அழைத்திருக்கிறார்
அப்படி அழைக்கப்பட்டவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய போதனைகளை கேட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் புதிய வாழ்வுக்குள்ளாக வர வேண்டும், அதை நாம் செயல் வடிவம் காட்ட வேண்டும். அதைத்தான் இங்கு சொல்கிறார். என்ன சொல்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு, ஆண்டவர் அங்கு போதிக்கிறார், அங்கு உள்ள மக்களுக்கு போதிக்கிறார், இந்த வார்த்தைகளை போயிட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாரும். மழை விஞ்சது, வெள்ளம் வந்தது, அது அசைய மணலின் மேல் கட்டின வீடோ அழிந்து போனது. ஆகவே அழியாது நிலைத்திருக்கக்கூடிய கற்பாறையின் மேல் கட்டின வீட்டை போல் நாம் நின்று நமக்கு போதிக்கப்பட்டவர்களை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும், நாமும் பிறருக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரத்துடன் போதித்தார் என்று சொல்லப்படும். ஆகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிற போதவர்களும், அழைக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர்களும், அழைக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர்களும், அழைக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷர்களும், அழைக்கப்பட்டிருக்கிற மேற்பொருளும் அதிகாரத்தோடு போதி, எப்படி ஆண்டவர் அதிகாரத்தோடு பேசினாரோ சொன்னாரோ போதித்தாரோ அதை போல சொல்ல வேண்டும். அது நமக்குள்ளாக பிள்ளைகளுக்குள்ளாக, திருச்சபை பிள்ளைகளுக்குள்ள அது கிரியை செய்கிறது. அவர்கள் கற்பாறையின் மேல் கட்டின வீட்டை போல் அவர் ஆகிறார். ஒரு தகப்பன மகனும் வாக்கிங் போவான் சொல்லி போனாங்க. அப்படியே நடந்து போகும்போது நிறைய போஸ்ட் மரங்கள் இருந்துச்சு. அப்போ அவன் கேட்டான், எலக்ட்ரிசிட்டி எப்படிப்பா தயாரிக்கிறாங்கன்னு கேட்டேன். அது எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு. அப்புறம் கேட்டீங்க, இந்த போஸ்ட்லேருந்து அந்த போஸ்ட் வரைக்கும் எப்படி கரண்ட் போகுதுப்பா அப்படின்ட்டான். அதுவும் தெரியலான்னு இருக்கேன். அவன் போயிட்டு திரும்பி வரதுல நிறைய கேள்வி கேட்டிருக்கான். ஒன்றுமே அவர் சொல்ல எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு அது அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா தெரியாது. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு பா நான் கடைசி அவர் கேள்வி கேட்டேன், என்னைக்கு இதெல்லாம் படிச்சுக்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க அப்பா ரொம்ப வெக்கமாகி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெற்றோராய், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத அறிவற்றவர்களாக இருக்க, அப்பாயின்கள் கட்டப்பட்ட நல்ல வீட்டை போல பெற்றோரும் போதிக்கின்றவர்களும் அப்படி இருக்கணும், பிள்ளைகள் அப்படிப்பட்ட கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல இருக்க முடியாத அவர்களுக்கு போதிக்க வேண்டும், அதிகாரத்தோடு போதிக்க வேண்டும். அது அவர்களுக்காக கிரியை செய்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அதை கடைபிடிக்கிறவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். அதுதான் இந்த தீம் கொடுத்திருக்க வேண்டிய அவசியம். என்னன்னு கேட்டால், நாம் போதித்து திருச்சபையில நம்முடைய பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள் பாலசி பாடசார், இதெல்லாம் எத்தனை நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல பிரஜைகளை, இந்த நாட்டுக்கு பிரஜைகளை உருவாக்கி இருக்கிற, சிறு வயதிலிருந்து ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுத்து, யூத் மீட்டிங்ஸ் நடத்தி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து, மென்ஸ் ஃபெலோஷிப், விமென்ஸ் ஃபெலோஷிப் மூலமாக கற்றுக் கொடுத்து, திருச்சபையில திருப்பணியின் மூலமாக, ஆயருடைய பிரசங்கத்தின் மூலமாக, பணியின் மூலமாக வீடு சந்தித்துட்டு, அப்படி முழுக்க முழுக்க இந்த திருச்சபையானது போதித்து 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 மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு கற்பாணியின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல உறுதியாக இருக்கிற மக்களாக, பிறருக்கு அவர்கள் வெளிச்சம் தரக்கூடியவர்களாக, அவர் நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கு. கட்டண மலையின் மேல் வைத்த அந்த விளக்கானது எப்படி அனைவருக்கு வெளிச்சம் தருது, அதே போல நாமும் பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்வுகளாக வழங்கி நடத்தி செல்கின்றதாக இருக்க வேண்டும். ஆகவே இறை மக்களாக நாம் ஒதுக்கப்பட்டு தயார்படுத்த வேண்டும், திறம்பட செய்யப்பட்ட மக்களாக மாற வேண்டும். ஆண்டவர் தாமே அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு வருகாலங்களிலே தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி, நீ கொடுத்த நல்ல வசனங்களுக்காக நன்றி. ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனங்களை கேட்டு நாங்கள் நல்ல பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆண்டவரே, பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், அழைக்கப்பட்டுகிற ஊழியர்களாக நாங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், போதிக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல நாங்கள் மாறி புதிய வாழ்வு, புதிய சிருஷ்டியாக மாறி ஆண்டவருக்கேற்ற நல்ல ஜீவியம் ஜீவித்து நீர் உருவாக்க நினைத்த இறையரசை உருவாக்க வேண்டும். பிறருக்கும் அந்த சத்தியத்தை நாங்கள் போதிக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை வரப்போற நாட்களை தர வேண்டும் என்று மடத்தில் கெஞ்சி மன்னாடி ஜெபிக்கிறோம் என்று அன்புள்ள ஆண்டவரே, ஆமேன். கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 80வது பாடல், இயேசுவே துதிசெய் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். பராபரவஸ்து மாசனு காத பராபரவஸ்து தேச குமாரன்
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய அடியாள் மூலமாக எங்கள் திருச்சபைக்கு நீர் கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமாண்டவரே, இறை மக்களை தெய்வீகத்தில் மேம்படுத்துதல் என்று தலைப்பிலே இந்த நாளிலே எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கற்றுக்கொடுங்கள், கருத்தாய் செயல்படுங்கள், கட்டி எழுப்புங்கள் என்று ஆண்டவரே கட்டளையை நிறைவேற்றும்படி கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு தங்களுடைய இல்லத்திலே இருக்கிற இடங்களிலே இந்த நாளிலும் ஆராதனைக்காக உதாரணத்துவமான ஸ்தோத்திர காணிக்கைகளை எடுத்து வைத்திருக்கிற பொருத்தனைகளோடு ஜபத்தோடு காத்திருக்கிறோம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். மலைகளின் உச்சியிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லிபனோனைப் போல அசையும். பூமியை நகரத்தார் புல்லை போல் செழித்தோங்குவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகிர்த்து செழித்திருக்க கர்த்தத்தாமே உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, பலவிதமான தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிறோம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனம் இவ்விதமாக சொல்கிறது என்று கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையிலும் வல்லமையிலும் பலப்படவும் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று நிற்கவும் கர்த்தத்தாமே உதவி செய்யும். பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிற மக்களுக்காக வருகிறோம். தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தியேசுக்குள் நிறைவாக்கும் என்ற வார்த்தையின்படி நிறைவாக்கி வழிநடத்தும். தொடர்ந்து பலவீனத்தில் இருக்கிற மக்கள், தேவைகளோடு இருக்கிறவர்கள், இன்னும் புதிய கல்வியாண்டுக்குள் பிரவேசிக்க இருக்கிற அருமையான பிள்ளைகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், எங்கள் அனைத்து கல்வி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமண்டலத்தின் அனைத்து கல்வி ஸ்தாபனங்கள், மருத்துவ பணிகள், இன்னுமாய் நடைபெறுகிற அனைத்து ஆண்டவரே ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அன்புக்குரிய பேராயர் மூலமாக நடைபெறுகிற அனைத்து பணிகளுக்காக, ஊழியங்களுக்காக, இந்த நாளிலே அவர்கள் செயலாற்றி வருகிற தொண்டு பணிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பேரர் அம்மாவை ஆசிரியம், ஆபீஸ் பேரர்ஸ், எங்களுடைய ஒட்டுமொத்த ஆண்டவரே முழுமையான திருச்சபையின் அனைத்து குருமார்களுக்காக, குருமார்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீர் ஆசிரியம், உடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சமீபத்திலும் தூர இடத்திலும் தூர தேசத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம். கர்த்தத்தாமே தொடர்ந்து நீர் ஆசிரியம். இன்னும் மருத்துவமனைகளிலே பலவிதமான சூழ்நிலைகளிலே பிள்ளைகள் ஒருபுறம், பெற்றோர்கள் ஒருபுறமாக இந்த நாளிலே திக்கற்று நிற்கிற உடைய பிள்ளைகளை நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், சுகப்படுத்தி, ஒன்றுபடுத்தி, ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்னியன் ஐக்கியமும் அன்பான வழி நடத்தலும் நம் அனைவரோடும், அன்பு குடும்பத்தின் மக்களோடும், சமீபத்திலும் தூர இடத்திலும் தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், பிள்ளைகளின் பிள்ளைகளோடும், இந்த நாளிலே பலவீனத்தோடு மருத்துவமனையில் இருக்கிற அருமையான பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. Oh,
அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திருச்சபைக்கான அறிவிப்புகள் கேட்போம். அன்பானவர்களே, கடந்த வாரங்களிலே உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டபடி உங்களுடைய சந்தா ஏலபாக்கிகளை கூடல்நகர் தெய்வீக பிரசன ஆலயத்தின் அலுவலகத்தில் வந்து நீங்கள் செலுத்தினீர்கள். ஸ்தோத்திர காணிக்கை, இன்னும் பிறந்த நாள், திருமண நாள், தசவம்பாங்கல், பிடியரிசி என்று மாத்திரமல்ல சேவர் கொண்டியல்களையும் படைத்தீர்கள். ஆண்டவர் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஜூலை 30ஆம் தேதி வரை சந்தா பாக்கி செலுத்தும்படியாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜூலை மாதம் 26ஆம் தேதிக்கு முன்பதாக உங்களுடைய சந்தா ஏல பாக்கிகளை தயவுசெய்து வந்து கூடல்நகர் தெய்வீக பிரசன்ன ஆலய அலுவலகத்திலே நீங்கள் வந்து செலுத்தும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். குருவானவர் பொருளாளர் அவர்களிடத்தில் கேட்டு நீங்கள் கொண்டு வந்து செலுத்தும்படி உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். முக்கியமாக தபசு கால வினாத்தாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை எழுதி விடைத்தாளை அநேகர் செலுத்தியிருக்கிறீர்கள். சாந்தி நகரில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு வந்து சேர்ந்திருக்கிறது. கூடல்நகரே 15 விழுக்காடு தான் வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் யாரிடத்தில் வாங்கினவர்களோ கூடுமானவர்கள் அவர்களிடத்தில் அல்லது குருவானவர் இல்லத்தில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஆலயத்திலே நீங்கள் கேட்டு நீங்கள் படைக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். 5ஆம் தேதிக்குள் கொடுப்பீர்கள் என்றால் ஆலயம் திறக்க முன்பதாக அதை திருத்தி உங்கள் கொடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அரசாங்க விதிகளின்படி நீங்கள் உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். கடந்த 28ஆம் தேதி ஜூன் 28ஆம் தேதி மாலையிலே நமக்கு பேராலயத்திலே யூடியூப் மூலமாக நம்முடைய அன்புக்குரிய பேராயர் அருந்திரு அறிவர் ஜோசப் ஐயா அவர்களுக்கு 7 ஆண்டுகள் நிறைவு அருள்பொழிவு ஆராதனை நடைபெற்றது. அதை நினைவு கூறும்படி 7 ஆண்டுகளிலும் கர்த்தர் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி ஆற்றல் படுத்தி வழி நடத்தின கிருபைகளுக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு இந்த கான்சிகரேஷன் டேலையும் அவர்கள் காணிக்கைகளை பெற்று ஊழியங்களுக்கு கொடுப்பது வழக்கம். இந்த ஆண்டிலும் அருப்புக்கோட்டையிலே அமைந்திருக்கும் முதியோர் இல்லம் கிருபா ஆசிரமத்திற்காக, அது புதிய கட்டடங்கள் கட்டுமான பணிக்காக இந்த காணிக்கையை எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே நீங்கள் காணிக்கை செலுத்த விரும்புவது தயவுசெய்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கவரில் கொண்டு வந்து ஆலயத்திலே அலுவலகத்திலே நீங்கள் படைக்கும்படி உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் மிக விரைவிலே இந்த கொரோனா மூலமாக பாதிக்கப்பட்டிருக்க சூழ்நிலையெல்லாம் மாறும்படி ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென். சாந்தி நகர் குருசேகர அங்கத்தினர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது குருவானவர் அறிவித்த அந்த காரியத்தை உங்களை நினைவில் கொண்டு நீங்கள் சந்தாவை வந்து செலுத்தலாம். வருகிறவர்கள் தயவு செய்து சிறு பிள்ளைகளை ஆலய வளாகத்தில் உள்ள அலுவலகத்துக்கு நீங்கள் அழைத்து வர வேண்டாம் என்று சொல்லி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல வயதானவர்களையும் நீங்கள் அழைத்து வர வேண்டாம் என்று சொல்லி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகிறவர்கள் முகக்கவசம் அணிந்து நீங்கள் வர வேண்டும். அலுவலக வாசலில் இருக்கும் சானிடைசரை நீங்கள் உள்ளே வரும்பொழுதும் வெளியே போகும்பொழுதும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல வருகிறவர்கள் தனிநபர் இடைவெளியை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளும்படியாகவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.